ஓம் சாந்தி. அவ்யக்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்திற்கான இன்றைய நாள் வீட்டுப்பாடம். எந்த ஒரு மனிதனும் கண்ணாடியின் முன் நின்றவுடன் தனது சாட்சாத்தாரத்தை செய்து கொள்கிறார், அதே போன்று உங்களது ஆன்மீக ஸ்திதி சக்தி ரூபம் என்ற கண்ணாடியின் முன் எந்த ஆத்மா வந்தாலும் அவர் ஒரு வினாடியில் சுயஸ்வரூபத்தின் தரிசனம் அல்லது சாட்சாத்காரம் செய்துவிட வேண்டும். உங்களது ஒவ்வொரு செயலிலும் நடத்தையிலும் ஆன்மீக கவர்ச்சி இருக்க வேண்டும். யார் தூய்மை மற்றும் ஆன்மீக பலமுடைய ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் தன் பக்கம் அவசியம் கவர்ந்திழுப்பார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 8/2/2023 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, பிராமணர்களாகிய நீங்கள் தான் இறை மாணவர்களாவீர்கள். உங்களுக்கு தந்தை படைப்பாளர் மற்றும் படைப்பின் ஞானத்தை கொடுத்து மாஸ்டர் அனைத்தும் அறிந்தவர் ஆக்கியிருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்கிறீர்கள். கேள்வி: பிறருக்கு புரிய வைப்பதற்கான ஆர்வம் எந்த குழந்தைகளுக்குள் இருக்கும்? பதில்: யாரிடம் ஞானம் என்ற செல்வம் உள்ளதோ அவர்கள் தானாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து தாரணை செய்கின்றனர். அவர்களே பிறருக்கு பெருமையுடன் புரிய வைக்க முடியும். நீங்கள் ஆர்வத்துடன் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து அவரிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்கான விதியை சொல்ல வேண்டும். பாடல்: அதிர்ஷ்டத்தை விழிப்படைய செய்ய வந்துள்ளேன் என்று கூறியிருக்கிறார். உண்மையில் இந்த பாடல் பாடுவதற்கான அவசியமே இல்லை, ஆனால் மகிழ்விப்பதற்கான இந்த பாடல் போடப்பட்டது. உண்மையில் ஆத்மாவிற்கு சப்தம் செய்வதற்கான அவசியம் இல்லை. ஆத்மாவு சப்தங்களை கடந்து நிர்வாணதாமம் செல்ல விரும்புகிறது. வாத்தியங்கள், கைத்தட்டல்கள் போன்றவற்றை அதிகமாக கேட்டு ஆத்மா களைப்படைந்திருக்கிறது. ஆகையினால் ஏ பகவானே, என்னை அழைத்து செல்லுங்கள் என்று இப்பொழுது தந்தையை நினைவு செய்கிறது. இறை தந்தை நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மேலும் தந்தை கூறுகின்றார், பரம்பித பரமாத்மா தான் வந்து சொர்க்கத்தை படைக்க வேண்டியதாக உள்ளது. பக்தர்கள் யார் பகவானை நினைவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு பக்தியின் பலனை கொடுப்பதற்காக இங்கே வர வேண்டியதாக உள்ளது. மற்ற அனைவரையும் முக்தி தாமத்திற்கு திரும்ப அழைத்து செல்ல வேண்டியிருக்கிறது. வேறு எவரும் வீட்டிற்கு திரும்பி அழைத்து செல்ல முடியாது. ஒருவேளை ஒரு குரு கதி சத்கதிக்கான வழியை அறிந்திருக்கிறார் என்றால் பிறகு அவருக்கு பின்னால் லட்சக்கணக்கான சிஷ்யர்களும் செல்வார்கள். அந்த யாத்திரைகளுக்கு சென்று விட்டு பிறகு திரும்பி வந்து விடுகின்றனர். ஆனால் முக்தி தாமத்திலிருந்து பிறகு ஏன் திரும்பி வர வேண்டும்? ஒருவருக்கு வழி கிடைத்து விட்டது என்றால் அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டும். இப்பொழுது ஒரு தந்தை வந்திருக்கிறார், எனவே உங்கள் அனைவருக்கும் வழி கிடைத்திருக்கிறது அல்லவா? அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுபட வைக்கின்றார். ஆகையினால் அவரை விடுவிக்கக்கூடியவர் லிபரேட்டர் என்று கூறுகின்றார்கள். மேலும் பிராமணர்கள் மட்டும்தான் இறை மாணவர்கள் ஆகின்றார்கள். தேவதைகள், வைஷ்யர்கள் அல்லது சூத்திரர்கள் எவரும் இறை மாணவர் ஆவதில்லை. பிராமணர்களுக்கு பகவானின் மகா வாக்கியம் சொல்லப்படுகிறது. ஒருவேளை கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் சொல்லப்படுகிறது என்றால் அது யாருக்காக சொல்லப்படுகிறது? அவசியம் பிராமணர்கள் வேண்டும். எனவே பிரஜாபிதா பிரம்மா மூலம் பிராமணர்களை படைக்கிறார். ருத்ர ஞானத்தை யஜ்ஜத்தை கூட பிரம்மா தான் படைக்கிறார். கிருஷ்ண ஞான யஜ்ஜம் என்று ஒரு பொழுது கூறுவதில்லை. மேலும் தந்தை கூறுகிறார், சுயம் ஞானக்கடலான பரம்பித பரமாத்மா நான் ஆவேன் என்று எல்லோருக்கும் புரிய வையுங்கள். அவரே நம்முடைய தந்தை, ஆசிரியர், சத்குரு ஆவார் என்று மற்றவர்களுக்கெல்லாம் கூற வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். மேலும் வரதானம் தூய்மையின் தனித்தன்மை பர்சனாலிட்டி மூலம் பாபாவுக்கு சமீபத்தில் வரக்கூடிய தேகி அபிமானியாக ஸ்லோகன்:
ஒவ்வொருவரையும் விசேஷ குணத்தை பார்ப்பதற்கான கண்ணாடியை சதா அணிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் விசேஷ ஆத்மா ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஞான சிந்தனை, ஞான கங்கைகள் என்ற தலைப்பில் தந்தை இன்றைய முரளியில் கூறுகின்றார். என்னவென்று பார்ப்போம். பரம்பிதா பரமாத்மா சிவன் பிரம்மாவின் வாய் மூலம் பிராமணர்களை படைத்து கொண்டிருக்கின்றார் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பிரம்மா ஒருவர் மட்டும் படைப்பாளர் அல்ல. இந்த கருத்துக்கள் தாரணை செய்வதற்கானவையாகும். பாபாவிடம் ஞானம் உள்ளது, எனவே உங்களுக்கு டெலிவரி செய்கின்றார். நீங்கள் ஞான கங்கைகள் ஆவீர். கடல் ஒருவரே ஆவார். இந்த பிரம்மா கூட ஞானத்தை மனதில் பதிய வைத்துக் கொள்கின்றார் எனில் இவரும் கூட ஞான கங்கை ஆகிவிட்டார். ஞானத்தை மனப்பாடம் செய்யக்கூடியவர்களுக்கு ஞானகங்கை என்று கூறப்படுகிறது. இதில் ஆண் பெண் ஆகிய இருவரும் வந்து விடுகின்றனர். ஞான கடலோ ஒரே ஒரு தந்தையாவார். இங்கே பாருங்கள், தண்ணீர் கடலை துண்டு துண்டாக பிரித்து விட்டனர். சத்தியுகத்தில் எப்பொழுது ஒரே ஒரு சூரிய வம்சம் நடைபெறுகிறதோ அப்பொழுது கடல் துண்டாக்கப்படவில்லை. எங்கே வேண்டுமானாலும் சென்று சுற்றுப்பயணம் செய்து வந்தனர். என்னுடைய எல்லைக்குள் வராதீர்கள், அதாவது தண்ணீரை எடுக்காதீர்கள் என்று அங்கே அவரும் கூற முடியாது. இங்கேயோ ஒருவருக்கொருவர் தண்ணீர் கொடுப்பதை கூட நிறுத்திவிடுகின்றனர். எவ்வளவு துண்டுகள் ஆகிவிட்டன. இப்பொழுது நாம் ஒரே ஒரு சத்தியமான கண்டத்தை, சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா கச்சாவதாரம் மச்சாவதாரம் என்றெல்லாம் பக்தியில் கூறிவிட்டனர். அதனை பற்றி தந்தை உண்மையான ரகசியத்தை கூறுகின்றார். நிராகார தந்தை முதலில் அவசியம் ஆதாமிற்குள் வர வேண்டும். அப்பொழுது வாய்வழி வம்சத்தினரை படைக்க முடியும். மற்றபடி வாயிலிருந்து வெளிப்பட்டனர், அல்லது மூக்கு வழியாக பிறந்தனர், அல்லது காற்றிலிருந்து பிறந்தனர் என்பது கிடையாது. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்களாகும். மனிதர்களோ ஆமை, மீனை, கச்சாவதாரம் மச்சாவதாரம் கூட பூஜை செய்கின்றனர். எனவே முதன் முதல் விஷயம் ஆத்மாக்களின் தந்தை யார் என்பதாகும். அவர் அவசியம் சொர்க்கத்தின் படைப்பாளராக இருப்பார். இப்பொழுதும் நரகமாக உள்ளது. இப்பொழுது சொர்க்கம் செல்வதற்காக நாம் பரம்பிதா பரமாத்மா மூலம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். பிரம்மா கூட அவர் மூலம் படித்து கொண்டிருக்கின்றார். பரம்பிதா பரமாத்மா அனைத்து ஆத்மக்களின் தந்தை ஆவார். பிரம்மா ஜீவாத்மக்களின் தந்தை ஆவார். நாம் அவருடைய வாய்வழி வம்சத்தினர். பிரம்மகுமார் மற்றும் பிரம்மகுமாரிகளாகவும் நமக்கு மீண்டும் ஞானக்கடல் தந்தையே ஞானம் கொடுக்கின்றார். நாம் ஸ்ரீமத்படி நடக்கின்றோம், அது புகழ் வாய்ந்ததாகும். பிரம்மாவின் வழி புகழ் வாய்ந்ததாகும். விஷ்ணுவே இறங்கி வந்தாலும் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று ஒருபொழுதும் கூறப்படுவதில்லை. இது பிரம்மாவிற்காகவே சொல்லப்படுகிறது. அவருக்கு சிவன் ஞானம் கொடுக்கின்றார். நீங்கள் கூட ஸ்ரீமத் படி நடந்து சிரேஷ்டமானவர்களாகிறீர்கள். நான் வந்து தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றேன் என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஓம் சாந்தி.